புதுச்சேரியில் நண்பர்களிடம் பந்தயம் கட்டி பெண் அதிகாரி ஒருவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த இளைஞரை 12 மணி நேரத்தில் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கண்டிக்க வேண்டியது யார்? எதற்குத்தான் பந்தயம் வைப்பது என்ற விவஸ்தை இல்லாமல் தெருவில் நடந்து சென்ற பெண் அதிகாரியை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து பந்தயத்தில் ஜெயித்ததாக மார்த்தட்டிய போதை இளைஞர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? புதுச்சேரி ரெயின்போ நகரில் மும்பையை சேர்ந்த 23 வயது இளம்பெண் வசித்து வருகிறார். இவர் தனியார் நிறுவனத்தில் வர்த்தக மேலாளராக பணிபுரிகிறார். வியாழக்கிழமை அன்று பணி முடிந்து தனது வீட்டை நோக்கி இளம்பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். இதை அவர் கவனிக்கவில்லை. தனது வீடு உள்ள தெருவில் அந்த பெண் நுழைந்ததும் தெருமுனையில் வாகனத்தை ஓட்டி வந்தவர் நிறுத்தி கொண்டார். பின்னால் அமர்ந்திருந்த இளைஞர் இறங்கி ஓடிச் சென்று திடீரென அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார். இதை எதிர்பாராத இளம்பெண் கத்தி கூச்சல் போட்டுள்ளார். அந்த நேரத்தில் தெருவில் ஆள் இல்லாததால் இளைஞர்கள் இருவரும் வாகனத்தில் தப்பியோடிவிட்டனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு வாட்ஸ்ஆப் மூலம் புகார் அனுப்பினார். கிரண்பேடி உத்தரவின் பேரில் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்தனர். அவர்களில் ஒரு இளைஞரை பாதிக்கப்பட்ட இளம்பெண் அடையாளம் காட்டினார். அதன் அடிப்படையில் 19 வயதான மொட்டத்தோப்பு ரிஷி என்ற இளைஞர் பிடிபட்டுள்ளார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. ரிஷியும் அவரது 17 வயது நண்பரும் குடிபோதையில் வாகனத்தில் சென்றபோது இளம்பெண்ணை பார்த்துள்ளனர். அப்போது 17 வயது சிறுவன் ரிஷியிடம், உன்னால் அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முடியுமா என பந்தயம் கட்டியுள்ளார். முத்தம் கொடுத்து நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று கூறிய ரிஷி அதன்படியே செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதுபோன்ற குற்றங்களை சாதாரண நிகழ்வாக மக்கள் எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தால்தான் குற்றங்கள் தவிர்க்கப்படும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் போலீசார். குடி போதையில் நண்பரிடம் பந்தயம் விட்டு இளம் பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த மொட்டத்தோப்பு ரிஷி தற்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்.